அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி எட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் எத்தனாவது கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கணக்கு ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் ஒரு கார்டீசியன் சமன்பாடு இன்னொன்று கார்டிஷியன் தான் என்ற கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் என காட்டுக அப்போது ரெண்டுமே கோடு இரண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார்மில் என்னென்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படி நான் வரலைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஃபார் பயிற்சி ஆறு புள்ளி எட்டு அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போது ரெண்டு கூட கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கும் ரெண்டுமே கார்டிஷியனில் இருக்குது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இஸ் ஈகோல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ இஸ் ஈக்வல் டு இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் பை பி த்ரீ அப்படின்ட்டு இருக்கும் இன்னொரு ஸ்ட்ரக்சர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பை

ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதே போல் தான் பி ஒனுக்கு பதிலாக ஒன்று இருக்குது பி டூக்கு பதிலாக ஒன்று தான் இருக்குது பி த்ரீக்கு பதிலாக மூணு இருக்குது ஸோ இது இல்லையாச்சு இப்போ இங்கிட்டு போகிறோம் எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது மைனஸுக்கு மைனஸ் இருக்குது எக்ஸ் டூக்கு ஒன்று இருக்குது அதே போல் ஒய்க்கு ஒய் இருக்குது மைனஸுக்கு மைனஸ் இருக்குது ஒய் டூக்கு நாலு இருக்குது இஜெட்டுக்கு இஜெட் இருக்குது மைனஸுக்கு மைனஸ் இருக்குது இஜெட் டூக்கு அஞ்சு இருக்குது அதே போல் டி ஒனுக்கு மைனஸ் த்ரீ டி டூக்கு டூ டி த்ரீக்கு ஒன் ஸோ ஓகே இதெல்லாமே நம்மளுக்கு தேவையானது ஸோ இந்த மாதிரி கார்டீசியன் சமன்பாடு கொடுத்தா அதுவும் ரெண்டு கோடு அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஒரு மாடலஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் டூ பி ஒன் பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீ இங்கே மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் இசட் ஒன் இட்ஸ் இக்கோல்டு ஜீரோன்னு நம்ம நிரூபிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதைப்படி எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் டூ எனக்கு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன் டூ அடுத்து Y2 டூ 4, நாலு Y1 ஒய் ஒன் இருக்கு, த்ரீ இருக்குது இசட் டூ Z1 4 மைனஸ் ஜட் ஒன் ஃபோர் தான் இருக்குது ஸோ அடுத்து பி ஒன் பி 1, பி த்ரீ ஒன் ஒன் த்ரீ அப்போது ஒன் ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ டூ ஒன் ஸோ இப்போ மைனஸ் த்ரீ டூ ஒன் இப்போ பாருங்கள் ஒன்னிலேருந்து ரெண்டை கழிக்க முடியாது ஸோ ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்தா ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள மைனஸை போட்டாச்சு இப்போ நாலுலேருந்து மூணு கழிச்சா ஒன்று அஞ்சுலேருந்து நாலு கழிச்சால் ஒன்று வேற நேருக்கு ஒன் ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ டூ ஒன் இது அப்படியே எழுதியாச்சு ஸோ இப்போது இதுக்கு மாலஸ் அதாவது டிடெர்மினேஷன் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் போட்டாச்சு அப்போ மைனஸ் ஒன்னை இப்படி மறைச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஈர் மூணாக ஆறு ஸோ அப்போது ஒன்று ஆறுன்னு கிடைக்கிது ஃபார்முலா அளவில் மைனஸ் அடுத்து மைனஸ் போட்டாச்சு இந்த ஒன்றை அப்படியே போட்டோம் இப்போது என்ன பண்ண போகிறோம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு ஒம்பது மைனஸ் இருக்காங்க மைனஸ் ஒம்பது ஸோ ஒன்று மைனஸ் ஒம்பது ஃபார்முலா அளவில் மைனஸை மறக்கக்கூடாது அடுத்து ப்ளஸ் இங்கே அடுத்த இந்த ஒன்று தான் இருக்குது எடுத்துக்கிறோம் ஸோ இப்போது இந்த ஒன்றை கடைசி ஒன்று மறைக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் இருக்காங்களா மைனஸ் மூணு அப்போது ரெண்டு மைனஸ் மூணு ஃபார்ம்லாவில் உள்ள மைனஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் இந்த மைனஸ் ஒன்றை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஒன்னுருந்து ஆற கழிக்க முடியாது ஆறுலேருந்து ஒன்றை கழித்தா அஞ்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள மைனஸை போட்டாச்சு அடுத்து இந்த மைனஸ் ஒன்றை எப்பயும் போல் அடுத்து போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒம்பது அடுத்து இந்த ஒன்றை போட்டாச்சு ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு ஸோ இப்போ பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஓரஞ்ச் அஞ்சு இப்போ இந்த 1 ஒன்று அப்படியே இருக்கு ஒன்றையும் 9 கூட்டினா பத்து அடுத்து இந்த ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்குது ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு பத்து மைனஸ் பத்து ஒன்று அஞ்சு அஞ்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சே கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்து அடுத்து மைனஸ் பத்து பத்துலேருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் ஸோ அப்போது இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிருச்சு ஸோ அப்போது இது ஒரு கோட்டில் அமையும் அதாவது ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இப்படி எழுதினா தான் நம்மளுக்கு மார்க்கு ஸோ அந்த ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு எழுத மறந்துடாதீங்க கண்டிப்பாக எழுதிடுங்க ஸோ இப்போது அது கண்டுபிடிச்சு ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்னா அந்த தளத்தை காணணும் அந்த தளத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ தளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தளம் அப்படின்னாலேயாவும் நம்ம கார்ட்டிஷியன் சமன்பாடுக்கு தான் வந்துடணும் ஸோ அப்போ அந்த தளத்துக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எக்ஸு ஒய்இ இஜெட்டு போட்டுக்கோங்க எப்பயும் போல் பி ஒன் பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீ இசிகோல்டு ஜீரோ இது மட்டும்தானா அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் இசட் ஒன் இதை மட்டும் சேர்த்தா போதும் ஸோ இப்போது இதை நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஃபார்ம்லாக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் டூ ஒய் டூ x, டூக்கு வரலாம் எக்ஸ் ஒய் மட்டும் அப்ளை பண்ணும் ஸோ அவ்வளோதான் அதனால இதை பார்த்து நம்ம ஈஸியாக எழுதி போகிறோம் அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் எழுதிக்கிறோம் அடுத்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இதில் உள்ளது அப்படியே பார்த்துட்டு இப்போ இனிமேல் இதில் உள்ளது ஒன் ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ டூ is equal to ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இனிமே இதுதான் தான் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எடுத்தாச்சு அப்போ என்ன எழுதுனோ x மைனஸ் டூ இப்படி மறைச்சிக்கிட்டேன் என்ன வரும் ஒன் 1, 1, ஒன்று so, so 3, மூணு ஆறு அப்போ, 1, ஒன்று ஆறு ஃபார்ம்லாம் மைனஸ் அடுத்து எப்பேம் போல ஃபார்ம்லாவில் ஒரு மைனஸ் போடுறோம் ஸோ ரெண்டாவது இது எடுக்க போகிறேன் அப்போது ஒய் மைனஸ் த்ரீ எடுத்துட்டேன் அப்போது இது எப்படி மறைச்சிக்கலாமா அப்போ மறைச்சாச்சு ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று மூ ஒம்போது மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஒம்பது ஸோ ஒன்று மைனஸ் ஒம்போது மைனஸ் அடுத்து மூணாவது எப்போயும் போல் இதை எடுக்கிறேன் z மைனஸ் ஃபோர் அப்போது இதை மறைச்சி இப்போ பாருங்க ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் இருக்கனால மைனஸ் மூணு ஸோ அப்போ ரெண்டு மைனஸ் மூணு இந்த ப்ராக்கெட் போட்டு எழுதிவிட்டேன் ஈக்குவல் ஜீரோ மறந்துடக்கூடாது அடுத்து எப்பயும் போல் எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே போட்டேன் ஆ ஒன்னுருந்து ஆற கழிக்க முடியாது ஸோ ஆறுலேருந்து ஒன்றை கழித்தான் அஞ்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் அடுத்து எப்பயும் போல் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீயை போட்டாச்சு இப்போ ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒம்பது அடுத்து ப்ளஸ் இந்த இஜட் மைனஸ் ஃபோர் எழுதிட்டேன் இப்போது ரெண்டை போட்டாச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது அடுத்த ஸ்டெப்பு இந்த மைனஸ் அஞ்சா வச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பெருக்கிடலாம் ஸோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஈரஞ்சா பத்து ஸோ இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ அப்படியே போட்டாச்சு ஒன்றே ஒம்பதையும் கூட்டினா பத்து அடுத்து இதே எப்போயும் போல் ப்ளஸ் இஜட் மைனஸ் ஃபோர் ரெண்டே மூணையும் கூட்டினா அஞ்சு இசிகோல்டு ஜீரோ கிடச்சிருச்சு ஸோ இப்போது மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பத்து இந்த மைனஸை உள்ள கொடுத்து பெருக்கிக்கிறோம் ஸோ அப்போ என்னோட மைனஸ் ஒய் மைனஸ் மூணும் கிடைக்கும் ஸோ இதுக்கு பத்துன்றது காமனாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கணும் ப்ளஸ் இந்த அஞ்சு இன்ட்டு இஜெட் அஞ்சு இஜெட் மைனஸ் நாலஞ்சா இருபது இஸ் இக்குவால் டு ஜீரோ இந்த மைனஸ் இங்கே உள்ளதான் அப்படியே எழுதியாச்சு ஸோ இப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பத்து இப்போ பாருங்கள் பத்து இன்ட்டு ஒய் பத்து ஒய் மைனஸ் இருக்காங்களாம் மைனஸ் போட்டேன் அதே போல் மூணு இன்ட்டு பத்து முப்பது மைனஸ் இருக்காங்கலாம் மைனஸ் போட்டேன் ப்ளஸ் அஞ்சு இசட் மைனஸ் இருபது equal ஈக்குவல் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு எழுதிட்டேன் அடுத்து மைனஸ் பத்து ஒய் எழுதிட்டேன் அடுத்து ப்ளஸ் அஞ்சு இசட் எழுதிட்டேன் வேறு என்ன இருக்குது பத்தையும் பத்து மைனஸ் முப்பது மைனஸ் இருபத்தஞ்சு அப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் பத்து எழுதிட்டேன் மைனஸ் முப்பதையும் மைனஸ் இருபதையும் கூப்பிட்டால் மைனஸ் ஐம்பது ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போது இதை என்ன சொல்லுக்குனா பத்துலேருந்து ஐம்பதை கழிக்க முடியாது ஸோ ஐம்பதுலேருந்து பத்தை கழிச்சா நாற்பது பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸோ மைனஸ் நாற்பது இஸ் இக்கோல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இங்கே ஆல்ரெடி மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பத்து ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஊடா இங்கே ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்கும் அப்போது மூணு இன்ட்டு பத்து முப்பதுனா ப்ளஸ் முப்பதுன்னு ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா பத்தையும் முப்பதையும் கூட்டினா நம்மளுக்கு நாற்பது மைனஸ் இந்த இருபது தான் இருக்கும் ஸோ இப்போ நாற்பதுலேருந்து இருபத கழிச்சா நம்மளுக்கு இருபது தான் இங்கே ஆன்சர் வரும் நாற்பது வராது இதை மட்டும் சின்ன கரெக்ஷன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் இருக்கணும் அதே போல் இங்கே எல்லாமே அஞ்சாலாம் அடியாது ஸோ இந்த மைனஸ் அஞ்சை நம்ம அப்படியே பொதுவாக எடுக்கிறோம் ஸோ இங்கே மைனஸ் அஞ்சு போயிடுச்சு வெறும் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் பயிற்சி பத்தை ஐ ரெண்டாக பத்துன்னு எழுதுவோம் ஸோ அஞ்சும் பயிற்சி அப்போ மிச்சென்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஒய் இருக்குது அதே அதேபோல் இங்கே அஞ்சு பயிற்சி மைனஸை கொடுத்துட்டோன்னா மைனஸ் இசட் அப்படின்னு வந்துடும் இங்கே அதே போல் மைனஸ் பயிற்சி ஐநாங்கு இருபது ஸோ அஞ்சு போனால் மிச்சம் நாலு தான் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த மைனஸ் அஞ்சு இங்கிட்ட வரும்போதில் அதாவது ஜீரோவால் வகுக்கும் போதில் ஜீரோவாக மாறிடும் ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் நாலு அப் இதுதான் நம்மளுக்குரிய தளம் அதாவது கார்டிஷன் சம்பாடு ஸோ இந்த ஆன்சர் கரெக்டான புக் பேக் கூட செக் பண்ணலாம் வாங்க இந்த கொடுத்துருக்காங்க பயிற்சி ஆறு புள்ளி எட்டில் ரெண்டாவது கொஸ்டினுக்கு நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்